حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. பலமுறை சம்பவம் சொல்றேன், உங்களுடைய விளக்கத்துக்காக பல தடவை சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹுஜராவில் இருந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அல்லாஹ்வுடைய திக்ரில் சதா மூழ்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பை கஃபலஹா ஜகரியான்னு சொல்றோம். இந்த கிஃபாலத் ஜகரியாவுடைய பொறுப்பு இல்லை, ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய பொறுப்பில் இருந்துச்சு. நபி அவர்கள் அல்லாஹ் பொறுப்பு சாட்டி விட்டானுங்கிறதுக்காக மூட்டை எழுதிக்கிட்டு வருவாங்க சோத்து மூட்டை. குல்லமா தஹல அலைஹா ஜகரியல் மெஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா. எப்போ வந்தாங்களோ, எப்போல்லாம் வரும்போதெல்லாம் சோறு கொண்டுகிட்டு வரும்போதெல்லாம் இங்க உள்ள என்ன பாக்குறாங்க, வஜத அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இந்த ஹா ரிஸ்கா, மறையும் இடத்துல ரிஸ்க். அப்போ ஒரு நபி, நபிக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்துல எதுவும் ஆச்சரியம் வருமா? வராது. இருந்தாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலாயத்தை விளங்கிக் கொள்வதற்காக கால யா மரியம் அண்ணா லக்கி ஹாதா, இது ஏது மரியமே, என்னெல்லாம் சோறு கொடுக்க சொன்னால மூட்டையை நான் தூக்கிட்டு வரேன், வரதுக்கு முந்தைய கறி எல்லா விதமான வகை வகையான உணவுகள்லாம் வந்திருக்கு. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, கால துஹுவா மின் இந்தில்லா, இது எல்லாம் அல்லாஹ் பரதனம். யா அல்லாஹரே, பொறுப்பு ஒருத்தர் கொடுத்துருக்கிறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபிக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறான், நபி பொறுப்புணர்ச்சியோட மூட்டையை கட்டிக்கிட்டு வர்றாங்க, வர்றதுக்கு முன்னால உணவு. அப்ப நிரூபிச்சுட்டாங்க ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாம், நான் யாருடைய ஞாபகத்தில் இருக்கிறேனோ அவன் என்னை எப்படி மறந்துட முடியும்? உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தவன், நீங்க பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவன் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விலாயத் இருக்கு, மேல் மிச்சமாக அவர்களுக்கு கராமத்தும் இருக்கு என்பதை ஒரு நபி தெரிந்து கொண்டார்கள். நபி தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு நீண்ட நாளாக ஒரு புள்ள தேவைப்பட்டுச்சு, குழந்தை தேவைப்பட்டுச்சு. அதை பல இடங்கள்லையும் துவா கேட்டாங்க, அவங்க பள்ளியிலே அங்கே இங்கே பைத்துல எல்லா இடத்துலையும் துவா கேட்டாங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த மெஹராப் இங்கே கராமத்து விளங்குது, விலாயத்துள்ள பெண்மணியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னு இந்த முகத்தசான இந்த பரிசுத்தமான இந்த புனிதமான இடத்துல துவா கேட்டா நம்ம துவா கபூல் ஆகிடும்னு தெரிஞ்சு ஹுனாலிகதா ஜகரியா ரப்ப. அரே நபியே பயம்பர் ஹே, நபியா இருந்து ஒரு வலியாவுடைய மஜ்லிஸ்ல, ஒரு வலியாவுடைய மெஹராபுல ஹுஜராவுல போய் இந்த இடம் பரக்கத்து வாய்ந்த இடம், இங்க கேட்டா துவா கபூல் ஆயிடும் எங்கிற உணர்வோடு அங்க துவா கேட்டாங்க, வாஸ்துவத்திலே கபூல் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற சாதாரண மனுஷன் நீ கேட்கிற துவா பள்ளிவாசல கேட்க கூடாது, அது நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் தானே கேட்கணும். பை ஹஜ்ஜில் 13 இடங்களோ 14 இடங்கள், எத்தனை இடங்களும் துவா கபூல் ஆகிறது, எத்தனை இடங்கள். இப்போ தவாப் செய்யும்போது மகாமி இப்ராஹிமில், ஜம்சம் கிணத்துக்கிட்டு, மினாவில், அரஃபாவில், நிறைய ஹத்தீமில், மீசாபுர் ரஹமத்தில், அல்லாஹு அக்பர், அதற்கு ஒரு பைத்தே படிச்சிருக்கிறான். என்னுடைய காரியங்களை சாதிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒருத்தர் ஷேக்னாக வர்றான் பாருங்க, அவங்க வந்து 3 நாள் தங்கி இருக்கிறாங்களே, 3 நாளைக்குள்ளால ஒரு 3000 ரூபா கேட்டு யாரெல்லாம் ஒரு வலியுடைய மஜ்லிஸ்ல உட்காரது, ஒரு வலியை கொண்டாந்து இருக்கு. உன்னுடைய பழக்கம் நல்லடியார்கள் அண்டி இருந்து கேட்கிற துவாவை அவங்க முகத்துக்காக நீ கபூல் செய்யற பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. உன்னுடைய நபி ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலாயத்தை பார்த்து துவா கேட்டுக்கிட்டாங்க. நாங்க எங்க ஷேக்னாத்துடைய விலாயத்தை வச்சு உங்ககிட்ட கேட்கிறோம், அல்ல கேட்டுக்கிறது பழக்கம். நாகூருக்கு போனோம், அங்கிருந்து துவா கேட்டுக்கிறது. அஜ்மீருக்கு போனோம், அங்கிருந்து துவா கேட்டுக்கிறது. துவா எங்கேயும் கேட்கலாம். சில இடங்கள்ல துவா கேட்கறதுக்கு காரணம் மர்மம் என்ன, அந்த இடங்கள் அல்லாஹ் பிடிச்சு போன இடம், அங்க நல்லடியார்கள் சில நல்ல காரியங்கள் செஞ்ச இடம், அதனால துவா கபூல் ஆயிடுது. கயிறு இது வஹாபியத்து பல ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செஞ்சு விட்டேன். ஆக அசல் மக்சூத் இப்ப அதல்ல, சொல்ல வந்தது என்ன, இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரிஸ்க் கொடுத்த அல்லாஹ் அவர்கள் பிற்காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ரூஹ ஊதி குழந்தை உண்டாகி ஜி ஈசா ரூஹுல்லா வயிற்றுல வந்த பிறகு பிரசவ வேதனையில் இருக்கும் பொழுதெல்லாம் கரணை காட்டி வந்தான, இதே ரஹமத்தும் பரக்கத்தும் நடந்துச்சு. குழந்தை வெளியில வந்துருச்சு, குழந்தை பெற்ற தாய்க்கு நம்ம ஊர்ல தாய்மார்கள் தாய் பிள்ளைகள் எல்லாம் கும்பகூடி மரியாதை சேர்ந்து பழக்கம்.
என்ன பிள்ளை பெத்த பொம்பளைங்க எல்லாரும் நாலு தாய்மார்கள் காலா பண்ணி எல்லாம் வந்துடுறாங்க, துப்பி எல்லாம் வந்துடுறாங்க. என் பிள்ளை பெத்த பொம்பளை எல்லாரும் இப்ப சகாயம் செய்யணும், அவளை ஆட ஆசை விட எல்லாம் பண்ணி விட செய்வாங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைய ஈசா ரூஹுல்லா வெளியில வர்ற வரைக்கும் அவர்களுக்கு தேக்கம் இல்லாம உணவு கொடுத்த ரப்பு, குழந்தையை பெற்றெடுத்து அந்த பிரசவ கஷ்டத்துல இருக்கும் பொழுது பசி வந்து துவா கேட்ட உடனே அந்த பேரிச்சங்குப்ப ஆட்டுங்க, மட்டையை பிடிச்சு ஆட்டுங்க, பழம் உள்ளும் பிறகி சாப்பிடுங்க. அதை எழுதுறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், சூஃபியாக்கள் எழுதுறாங்க. அப்ப இவ்வளவு காலம் அவர்களை கவலையின்றி உணவளித்த ரப்பு இப்ப கருணை காட்ட வேண்டிய இடத்துல எந்திரிச்சு அந்த பிரசவித்த புள்ள பெத்த தாயை ஆட்டுங்கட்டா. சரி, ஏன் அந்த சிரமத்தை கொடுத்தான் கேட்டால், ஈசா ரூஹுல்லா மடியில வந்த பிறகு எந்த அளவுக்கு அல்லாஹ்வை விட்டு அவர்கள் சிந்தனை மாறி தன் அருமை குழந்தையினுடைய அழகை நகைப்பதில் இருந்துச்சோ, கொஞ்சம் கொஞ்ச நேரம் அந்த குழந்தையினுடைய, ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி பூர்ண சந்திரன மாதிரி இருந்தாங்க, அந்த அருமை குழந்தையினுடைய அழகுல லயிச்சு சொக்கி போயிருப்பார்களே, அந்த அளவுக்கு அந்த செடி ஆட்டுற சிரமத்தை கொடுத்தா அல்லான்னு எழுதுறாங்க. இதை தத்துமியுக்கு செய்யறாங்க. அப்ப அல்லாவுடைய பழக்கம் என்ன இருக்கு, திக்ரு செய்யக்கூடியவனுடைய வாழ்க்கை அல்லாஹுத்தால் அவனுடைய முயற்சிகளை இலகுவாக்கி வைப்பான், அவனுடைய கஷ்டங்களை இலேசாக்கி வச்சிருவாங்க. அல்லாவை மறந்தவர்களுடைய கஷ்டங்கள் இருக்குங்க, அவன் கஷ்டப்படப்பட இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் ஜாஸ்தி ஆயிட்டு. இப்ப நம்ம இடத்துல வைராக்கி என்ன இருக்கு, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் படுவோம், அல்லாவை கூப்பிட மாட்டோம். அப்படிதான் இருக்கு ஜனங்களுடைய நிலை. என்ன, இன்னும் நாலு போர் புதுசா போட்டுக்கிறேன், இன்னும் 100 அடி கீழே போய்க்கிறேன், என்னதுக்கு கீழே போறேன், ஏன் கீழே போறேன்? என் சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா மிருகங்களுடைய வாயை பாருங்க கீழ் நோக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன், அவைகளுடைய ரிஸ்க் பூமியில வச்சுட்டாங்க, புல்லு எல்லாம் தலை சரி, மனுஷனுடைய முகத்தை மேல் நோக்கி வச்சான். ஏன் வச்சான், ஓ பிசமாய் ரிஸ்க்கும் ஓ மாத்து வாத்து, உங்க ரிஸ்க் மேல இருக்கட்டாங்க, உங்க ரிஸ்து வேலை இருக்குட்டான், இவன் கீழே போறான். அன்பர்களே, அல்லாஹு தாலாவை நினைவு கூற மறந்தால், நினைவு கூறுவதை சடைவுபட்டால் அதனுடைய விளைவு என்ன நீங்க பார்த்து. ரெண்டாவது அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ என்னதான் நினைச்சு பாரு, உன் கல்புக்கு அமைதி வர, அப்படி அமைதி உன் உள்ளத்துக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னான், என்ன உன் நினைவுல வச்சுக்க, உன் உள்ளமே அமைதியா இருக்கும். அல்லதீன ஆமனும், ஈமான் கொண்ட என் அடியார்கள், அவங்களுடைய கல்வி திருமணம் பிடிக்கும், அது அமைதி அடையும். என்ன நினைவு கூறுவது கொண்டு, என்ன அவங்க சிந்தனையில் வைப்பது கொண்டு நினைவு அமைதி தேடிக்கொள்வார்கள். அல்லாஹ் மறுபடி அலா ஹர்ஃபே தம்பி, எச்சரிக்கை செய்யறவங்களுக்கு உண்மையில உள்ளத்துக்கு அமைதி இருக்குன்னா என்னுடைய நினைவுல தர. திக்ருன்றவன நமக்கு அல்லாஹ் அல்லாஹ்னு கத்துறோமே, இதான் யாபகத்துல. அரே திக்ருல் லிசானி லக்கல கத்தும் போது சூஃபியா, வ திக்ருல் கல்பி வஸ்வஸத்தும் போது நிச்சயமாக இன்ப வாழ்வு. இந்த மகான்களுடைய பேர் என்ன, இப்ப சொன்னாருங்களே, சமது ஹாஜா முஆயினுதீன் ஆண்டகை, ஹாஜா குத்துபுதீன் பக்தியாரி காக்கி, இன்னும் சஹாபாக்கள் தாபயின் தாபை, அவர்கள் எல்லாம் யார், அல்லாஹுவை அல்லாஹுவை தங்களுடைய சிந்தனையை விட்டு அகல்வதை, அல்லாஹ் தன் நினைவை விட்டு நகருவதை சகிக்காதவர். கொஞ்ச நேரம் அல்லாஹ் கல்புல இல்லைன்னா துடி துடிச்சு போயிடுவான். தாதா சர்க்கார் நம்முடைய ஷேக் என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ சதா என்னுடைய பார்வையில, என்னுடைய சுகூதுல, என்னுடைய ஸ்தேகதாரில நீ இருக்கிறது, உன்னை காணணும் நான், நீ இருக்கிறதான் எனக்கு வாழ்வு, நீ மறைஞ்சா என் கண்ணுக்கு நீ மறைஞ்சா அதான் எனக்கு. அப்படி ஹக்கீகத்மே அல் ஃபிராக்கு நாருன்ஹே, பிரிவினை தான் நரகம். நரகத்துல நரகவாதிகளுக்கு இருக்கிற அலாபு எதனால தெரியுங்களா, அவர்களுக்கு நரகத்துல அல்லாஹ்வுடைய தீதார் இல்லை. நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தன்னை காட்டி விடுவானே ஆனால் நிச்சயமாக நரகத்துடைய அலாபு அலாபாயிருக்கு. சமஞ்சம் ஏ, சுவனவாதிகளுக்கு சுவனத்துல வச்சு எல்லா சுகபோகங்களை கொடுத்து அதில் லயிச்சிருக்கும் போது தன்னை அல்லாஹ் காட்டுவான், தன்னுடைய தீதாரை கொடுப்பான். அவனை பார்த்தவன எல்லா சுகத்தையும் மறந்துடுவான்.